அப்பா, நான் ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செய்திடல் வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவ வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடி தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறு பெண் ஆசை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும். வணக்கம். வனம். வனம் என்பது என்ன? மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ அவசியமான ஒன்று. வனம் இல்லையெனில் எந்த உயிரும் இல்லை. எந்த உயிர்களும் இல்லாமல் வனம் இருக்கும். அப்படி என்னதான் இந்த வனம் செய்கிறது? இறைவன் எல்லா காலநிலைகளையும் படைத்து பருவங்களையும் படைத்து வனங்களையும் படைத்து மனிதனுக்கு எல்லா உயிர்களுக்கும் மிகப்பெரிய அளப்பரிய தொண்டு செய்கிறான். எவ்வாறு இது நடக்கிறது? ஒரு மரம் என்பது காற்று தருவது மட்டுமல்ல, இது நமக்கு கற்பித்த ஒன்று, உணவு தருவது மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்குமான மருத்துவம் மரத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஒரு மரம் அது வளர்ந்து தன் கிளையை பரப்பி இலைகளை விரித்து இலைகள் பழுத்து உதிர்ந்து இந்த மண்ணுக்கு உரமாகுது. இது மழை பெய்யும் பொழுது இந்த உரம் ஆற்று நீராக மாறி நம் எல்லோருக்கும் உயிர் நீராகிறது. நீர் இல்லையே நாம் இல்லை. பிறகு இத்தனை சத்துக்களை எடுத்து கொண்டு போய் கடலுக்கு சேர்த்து கடல் உணவாக நமக்கு மிகப்பெரிய பங்கு தருகிறது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிம்பாங்க. இந்த உப்பு எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த வனத்திலிருந்து உருவானது தான். நேரடியாக நமக்கு யாருக்கும் தெரியாது உப்பு உருவான கதை கடல்லிருந்து வந்த கதை, கடல்லிருந்து வருதுன்னு தெரியும், எப்படி வருதுங்கிறது தெரியாது. இதுதான் பொதுவாகவே சித்த மருத்துவம் என்றாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. எதற்கு அப்படின்னா அதை ஒரு மருத்துவமாக பார்க்குறாங்க. ஆனால் தமிழ் இப்படி சித்த மருத்துவத்தை சொல்லலை, அது ஒரு வாழ்வியல் நெறியாக சொல்லியிருக்கு. எப்படின்னா வீட்டில் இருக்கிற அனைத்து பொருட்களுமே மருந்து பொருட்கள் தான். மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி அனைத்துமே. நோய் அப்படிங்கிறதே உணவு, தவறான உணவு பழக்க வழக்கங்களாலும் தவறான வாழ்க்கை நெறிகளிலாலும் தான் உடல் கேடடைகிறது. இதை வந்து வீட்டிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். நோயே வராமல் ஒரு மனிதன் வந்து பிறப்பிலிருந்து இறுதி வரை வாழ்கிறதுக்கான வழிமுறைகள் தான் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கு. அடுத்து தான் உங்களுக்கு வந்து வைத்தியமே. அப்போ நோய் வராமல் நம்ம வாழலாம், அதற்கான வழிமுறைகளை நம்ம செய்யும் பொழுது எப்படி அப்படின்னா, பழைய காலத்தில் மிக எளிமையாக செய்த விஷயம் இன்று நம்மளால் செய்ய இயலாத விஷயமாக இருக்கிறது எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது. இந்த எண்ணெய் குளியல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நோயே இல்லை. பொதுவாகவே உடலின் சூட்டை உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தி வைத்திருந்தால் நோய் இல்லை. உடல் சூடு சமன் படாத பொழுது வாத பித்த கபங்கள் தொந்தரவு ஏற்படுகிறது, அதன் மூலம் நமக்கு நோய்கள் வருகிறது. இந்த எண்ணெய் குளியல் ஒன்றின் மூலமாக நாம் அனைவரும் நோயிலிருந்து பாதுகாத்துக்கலாம், அடுத்த தலைமுறைகளையும் வலிமையான தலைமுறையாக உருவாக்கலாம். எப்படின்னா முக்கூட்டு எண்ணெய் என்று ஒன்று இருக்கிறது. நல்லெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், இந்த மூன்றும் சம பங்காக காய்ச்சி வச்சுட்டு நீங்கள் ஆண்களுக்கு புதன் சனியும் பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளியும், இதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா எந்த கிழமை பிறந்தாங்களோ அவங்க அந்த கிழமை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அந்த நட்சத்திரம் வரும்போது குளிக்கக்கூடாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அது பார்க்கறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கனால பிறந்த தேதி தெரிஞ்சு பிறந்த நாள் தெரிஞ்சிட்டு கிழமை தெரிஞ்சுட்டு அது குளிக்காமல் இருந்தாலே ஒரு குழந்தை பருவத்திலிருந்து இந்த எண்ணெய் குளியல் குளிக்க வச்சு வளர்த்தினாலே
அவர்களுக்கு நோய் என்று ஒன்றுமில்லை. இது போக நிறைய விஷயங்கள் இது மாதிரி தான் இருக்குது. தாம்பூலம் தரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வடநாட்டோடு சேர்ந்து இந்த பான் பராக் ஜருதா மாவா எல்லாம் போட்டு இதை ஒரு இழிவான இதாக உருவாக்கிருச்சு. நம்ம சமுதாய தமிழ் சமுதாயத்தில் தமிழ் உலகில் தாம்பூலம் இல்லாமல் எந்த ஒரு நல்ல விஷயமும் கெட்ட விஷயம் கிடையாது. தாம்பூலம் எல்லாவற்றிற்குமே அவசியமானது. ஆனால் இன்றைக்கு தாம்பூலம் தரிப்பதுங்கிறதே தமிழர்கிட்ட மரபு ரீதியாக போயிடுச்சு. ஏன்னா வெத்தலைப்பாக்கு போடுறது ஒரு இழிவான விஷயமாக இவர்கள் எல்லாரும் நம்மளை பரப்பிட்டாங்க. நம்ம வீட்டில் நிறையா பெரியவங்க இருக்காங்க, இருந்திருப்பாங்க. இவர்கள் அனைவரில் யாரெல்லாம் வெத்தலைப்பாக்கு போட்டிருந்தாங்களோ அவங்களுடைய பல்லாம் ஒன்றுமே ஆயிருக்காது, அவங்களுடைய நோய்ங்கிற பிரச்சனையே வராது. அப்புறம் தாம்பூலம் தரிக்கிறதுல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிறது. ஆனால் நவீன மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது, குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, வெத்தலைப்பாக்கு போடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்களை செய்தாலே 98% நோய்கள் வந்து நம்மக்கிட்ட இருந்து போயிடும். ஒரு 2% செய்த கர்ம வினையில் வரும், அதை தவிர்க்கிறதுக்கு முடியாது, அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். இதை செய்வதற்கு ஏன் நம்மளால் முடியலை அப்படின்னா, கல்வி. இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு குழந்தை எழுந்திரிச்சு 8 மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு போய் ஆகணும். எழுந்திரிச்சு எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலையெல்லாம் காய வச்சு உணவு சாப்பிட்டு பள்ளிக்கு போகிறது, பள்ளி பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ இருக்கும், போக்குவரத்து நெரிசல் இருக்கும், போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்போ இந்த ஆட்சியாளர்களாகட்டும் அரசாங்க அதிகாரிகளாகட்டும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஏற்ற சட்டத்திட்டங்களை இயற்றுவதில்லை. இதனால தான் நம்மளுடைய மரபு சார்ந்த கலைகள் அறிவியல் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொலைஞ்சிட்டு போகுது. இதை வந்து நல்ல முன்னெடுப்பாக வனம் செய்கிறாங்க. இவங்க செய்கிற விஷயத்தில் தான் ஆரம்பமே இருக்குது. வனத்திலே தான் எல்லா விஷயமும் இருக்குது. நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், வனம் நல்லா இருந்தால் போதும். வனத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம இந்த உலகில் இறுதி வரை ஆனந்தமாக வாழலாம். வனம் வந்து அப்படி நமக்கு அள்ளித்தரும், அத்தனையும் ஆனந்தமாக இருக்கலாம். என்ன தான் தொழில் செஞ்சாலும் காலையில் எழுந்திரிச்சு போகணும், பாடுபடணும், வரணும். ஆனால் வனத்தில் இருக்கிறவங்க அப்படி இல்லை. வனத்தாய் தன் குழந்தைகளுக்கு மார்பில் பாலை சுரந்து கொண்டே இருக்கும், நிறுத்துவதே இல்லை. ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைன்னு பார்க்கறதில்லை, தந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு கூட சித்த மருத்துவத்தில் மிக முக்கிய பங்கு என்ன அப்படின்னு கேட்டால், முல்லை மருதம் நெய்தல் பாலை இங்கெல்லாம் மூலிகைகள் எங்கே கிடைக்குதோ அதை வச்சு செய்கிற மருத்துவம் சொல்லியிருப்பாங்க. கிடைக்காத பொருட்களை ஒரு மூலிகை வந்து கடற்கரையில் கிடைக்காது, பாலையில் கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல அவங்க இருக்கவங்க எப்படி வைத்தியம் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தா, கடைச்சரக்குகள் என்று சொல்லக்கூடிய நமது அஞ்சரைப்பட்டியில் உள்ள சரக்குகள் அனைத்தும் வனம் தந்தவை, அதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். வேறு வந்து ஒரு பெரிய வைத்தியம் தேவையில்லை. இந்த காய்ச்சலுக்கு சுக்கு மிளகு வச்சு கஷாயம் வச்சு கொடுத்தாலே போதும். மல்லி காப்பி வச்சு கொடு, சுக்கு மல்லி காப்பி வச்சு குடித்தாலே போதும். ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி வனத்தில் பொருந்திருக்கிறது. இதன் மூலம் இது கூட பின்னி பிணைஞ்சிருக்கு சித்த மருத்துவம் அப்படிங்கிறது. இந்த சித்த மருத்துவத்தை பின்பற்றுவதன் மூலமாக ஆனந்தமாக வாழ முடியும். யார் ஒருவன் ஆனந்தமாக இருக்க முடியும்? ப்ரெஷர் எனக்கு 200 இருக்குது, சர்க்கரை எனக்கு 400 இருக்குதுன்னு சொல்கிறவங்க யாராவது ஆனந்தமாக வாழ்ந்துட முடியுமா? வாழ முடியாது. அப்போ நோயற்ற வாழ்வு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் ஆனந்தமாக வாழ முடியும். நோயற்ற வாழ்வு யாருக்கெல்லாம் வாய்க்கும்? நம் பாட்டம் போட்டு சொன்னதை, நம் முன்னோர்கள் வழி வந்த விஷயங்களை உறுதியாக கற்று அதை செயல்படுத்தினால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ முடியும். இதன் மூலம்தான் இந்த தமிழினம் வந்து உலகத்தின் பல பகுதிகளில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். உலகம் பூரா கடல் கடந்து வணிகம் செய்திருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கியமான வணிகம் செய்ததற்கு காரணமே வனத்தில் கிடைத்த பொருட்களை வைத்து. ஆங்கிலேயன் இங்கே வந்தது நம்ம கிட்ட இருக்க வனத்தில் கிடைக்கிற பொருளை ஆசைப்பட்டு தான் வந்தான். கொள்ளை நோய் வரும்பொழுது அவனை பாதுகாத்து கொள்ள ஒரு வழியுமே இல்லை, பாதுகாத்து கொள்ள வேறு வழி இல்லை. அப்போ அவங்களுக்கு எங்கே இதற்கான இது இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. தேடும்போது நம்மளுடைய பொருட்கள் தான் மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குது, அதற்காக நம்மிடம் வருகிறார்கள். அப்போ வந்தப்போ தான் தமிழகத்தில் ஒரு கூட்டுறவு சித்த மருத்துவர் இது இம்காப்ஸ் ஆரம்பித்து அதன் மூலம் மருந்து செஞ்சு அவர்களை பாதுகாத்து கொள்கிறாள். இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. நேரம் காலம் கருதி சுருக்கமாக சொல்லி என்னுடைய உரை முடிக்க இருக்கேன். சித்த மருத்துவத்தின் மிகச் சிறப்பே
எல்லா பொருட்களையும் தனக்கு பயனுள்ளதாக வழி உள்ளதாக மாற்றிக்கொள்ளது விரயமே இல்லாதது. எல்லா பொருட்களையும் ஒரு மரம்னு எடுத்துட்டிங்கன்னா அது இலையிலிருந்து பட்டையிலிருந்து தண்டிலிருந்து வேர் வரைக்கும் பயன்படுத்துகிறோம். ஒரு செடின்னு எடுத்திங்கன்னா பூல் இருந்தது. இத்தனை சிறப்பான மருத்துவத்தை நீங்கள் வீட்டிலே எளிமையாக செய்யலாம். அதற்கான ஏற்பாடுகளை வந்து வனம் வந்து செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி சொன்ன நந்தியாவட்டையே வந்து மிக மிக அற்புதமான நோய். அந்த பூவை எடுத்து நீங்கள் கண்ணில் வச்சு கட்டிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் உங்கள் கண்ணில் இருக்க உஷ்ணம் பூரா போயிடும், கண் நோய் கண் சிவப்பு குறைஞ்சிரும். மிக அற்புதமான மருந்து. அந்த பூவை எடுத்து ஒரு ரெண்டு பூவை நீங்கள் தண்ணீரில் போட்டு அந்த தண்ணியை கண்ணில் விட்டிங்கன்னா கண்ணில் இருக்க எரிச்சல் நீங்கிரும். கண் நோய் 96 நீண்ட காலம் பேசும் பொழுது நீண்ட காலம் உபயோகிக்கும் பொழுது அது கண் நோய் 96 மறைஞ்சிரும். இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. சித்த மருத்துவம் அப்படிங்கிறது கடல் கடலில் இருந்து இன்றைக்கி கொடுத்த நேரத்தில் நம்ம கடுகு அளவு கூட பேச இல்லை. ஆனாலும் சித்த மருத்துவத்தை பேச வாய்ப்பு அளித்த இந்த வனத்துக்கும் இந்த பேராற்றலுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.